மத்குருசமாரம்பாம்யதி சேகரமத்தியமாம் லக்ஷ்மிவல்லபரியந்தாம் வந்தே குருபரம்பராம் ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுமில் குரவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடைய என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக் கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழ் ஒன்னில்லாவடியேன் உன்னடி கீழமர்ந்து புகுந்தேனே அகிலபுவன வினத வினதவிவித பூதபுராதரக்ஷைகதீக்ஷேம் श्रुतिशिसी विदीपते ब्रह्मणि श्रीनिवासे भवतु मम परस्मिन् शेमुषी भक्ति रूपा श्री पराशर भट्टार्य श्रीरंगेश पुरोहिता श्री, पुरो श्री वत्सांक श्रीमान् श्रीमान श्रेयसे मेस्तु भूयसे श्रीरंगराज स्तवम् अद्भुतमान स्तोत्रत्तिले श्री पराशर भट्टार्य சீரங்கநாதனுடைய பெருமைகளை எல்லாம் அனுபவித்து வருகின்ற கிரமத்திலே உத்தர சதகத்திலே அவனுடைய திருக்கல்யாண குணங்களை அனுபவித்த பிற்பாடு அவனுடைய திரு அவதாரங்களை அனுபவிக்கிறார் அவதாரங்கள் என்னால் ஹம்சாவதாரம் ஹயக்ரீவ அவதாரம் போன்ற அவதாரங்களை எல்லாம் சில ஸ்லோகங்களிலே அனுபவித்துவிட்டு மிகவும் பிரசித்தமாக விளங்குகின்ற தசாவதாரத்தை பற்றி ஒரு ஒரு ஸ்லோகம் அருளி செய்கிறார் தஷாவதாரம் என்னால் ஆழ்வார்களுடைய பாசுரங்களிலேயும் அந்த கிரமத்திலே அனுபவிக்கப்பட்டிருக்கிறது விசேஷித்து திருமங்கை ஆழ்வார் தம்முடைய பெரிய திருமொழியிலே வானோழரளவும் முதுமுன்னீர் என்று தொடங்குகின்ற ஒரு பத்து பாசுரங்கள் அதில் எம்பெருமானுடைய பத்து அவதாரங்களை அனுபவிக்கின்றார் மீனோடு ஆமை கேழல் அரி குரலாய் முன்னுமிராமனாய் தானாய் பின்னுமிராமனாய் தாமோதரனாய் கற்கியுமானான் இப்படி பத்து அவதாரங்களை ஒரு பதிகத்திலே அனுபவித்திருக்கிறார் இன்னும் கூட ஒரு பதிகத்திலே ஆனால் அங்கு சற்று வேறு விதமாக அமைந்திருக்கிறது அனுபவம் நிலையிடமெங்கும் இன்றி நடுவள்ள மும்பர் வளநாடு மூட விமையோர் என்று தொடங்குகின்ற ஒரு பதிகத்திலேயும் கூட எம்பெருமானுடைய அவதாரங்கள் அனுபவிக்கப்படுகின்றன ஆனால் அங்கே ஒரு அவதாரம் மட்டும் மாறி அனுபவிக்கப்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம் அது ஹம்சாவதாரத்தை ஒரு பாசுரத்திலே அனுபவித்து விடுகிறார் என்று நாம் பார்க்கிறோம் அது வேறு விஷயம் ஆ எம்பெருமானுடைய தசாவதாரத்தை அனுபவிக்க தொடங்கின பராசர பட்டர் மீனோடு ஆமை கேழல் அரி குரலாய் முன்னுமி ராமனாய் என்று தானாய் என்று இதுவரை அனுபவித்து விட்டார் ராமாவதாரம் வரை அனுபவித்து விட்டார் அதற்கு பிறகு கிருஷ்ணாவதாரத்தை இரண்டு ஸ்லோகங்களாலே அனுபவிக்கின்றார் கிருஷ்ணாவதாரத்தை அனுபவிப்பதற்கு முன்னாலே மிகவும் விசேஷமாக ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறார் இந்த விஷயத்தை வேறு யாரும் எங்கும் தெரிவிக்கவில்லை என்றே கொள்ளலாம் பராசர பட்டர் காட்டியிருக்கிற அர்த்தம் வேறு யாருமே எங்குமே காட்டவில்லை அவ்வளவு விசேஷமான அர்த்தத்தை ஆச்சாரியர்களுடைய அனுகிரகத்தாலே எம்பெருமானே காட்டக்கண்டு பராசர பட்டர் அருளி செய்கிறார் என்று நாம் கொள்ளலாம் தேவைக்கு பிராட்டியானவள் பரம்பொருளே தனக்கு பிள்ளையாக வந்து பிறக்க வேண்டும் என்று தவமிருந்தாள் அதனால்தான் கண்ணபிரானாக வந்து அந்த எம்பெருமான் பிறக்கின்ற பொழுது பரம்பருக்குரிய இலக்கணங்களோடு சங்கு சக்கரங்களோடு பிறந்தான் என்று புராணங்கள் தெரிவிக்கின்றன ஆ இந்த தேவகி என்கிறவள் அப்படி சங்கு சக்கரங்களோடு எம்பெருமான் வந்து பிறக்க வேணும் என்று அவள் ஆசைப்பட்டாள் என்று அதை சொல்லுகிற அது அப்படியே இந்த ஸ்லோகத்திலே மிக அழகாக காட்டுகிறார் ஆகண்டவாரிபரமந்தரமேகதததேசியம் பீத்தம்பரம் கமலோச்சனபஞ்சகேதிமஸ்தனந்தயமயாச்சீம் ஸ்ரீரங்காந்தசுத காமியதி காரீரங்காந்த என்னால் ஸ்ரீரங்கநாதனே தேவகி இருக்கிறாழே அவள் என்ன செய்தாள் சுத்த காமிய சுத்த காமியத்தி என்னால சுதம் காமியத்தி ஒரு பிள்ளை பிறக்க வேணும் என்று ஆசைப்பட்டாள் அவள் யாரோ ஒரு ஒரு பெண் பிள்ளை இப்படி ஆசைப்பட்டாள் தேவைக்கு அவள் என்ன ஆசைப்பட்டாள் என்று அதை வர்ணிக்கிறாள் இந்த குழந்தை எனக்கு பிறக்க வேண்டும் அந்த குழந்தை எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா அந்த தேவைக்கு சொல்லுகிறாள் ஆகண்டவாரிபரம் அந்தரமே கதேசியம் கழுத்தே கட்டளையாக நீரைப் பருகின காளமேகம் போலே கரிய நிறத்தை உடையதாக இருக்க வேண்டும் எனக்கு பறக்க போகிற குழந்தை கண்ணங்கரேல் என்று இருக்க வேண்டும் கருப்பு என்றால் எப்படிப்பட்ட கருப்பு மேகத்தினுடைய கருப்பு அதுவும் வெறும் மேகமல்ல நீரை பருகின மேகம் அதுவும் நீர் சிறிது பருகின மேகமல்ல கழுத்தே கட்டளையாக நில கழுத்தளவு தண்ணீரை குடித்தால் ஒருத்தனுக்கு எப்படி வயிறு நிறைந்திருக்குமோ அதுபோல கழுத்தளவு மேகத்தை தண்ணீரை குடித்த மேகம் போலே தண்ணீரை எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக மேகம் குடிக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு மேகம் கருத்து காணப்படுமா ஆயினாலே அப்படி கழுத்தளவு ஆகண்டவாரி பரம் என்று ஆகண்டம் கழுத்தளவு நீரை பருகின ஒரு மேகம் எவ்வளவு கருப்பாக இருக்குமோ அதுபோல கரிய நிறத்திலே உடைய க ஒரு பெண் பிள்ளை எனக்கு பிறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாள் தேவைக்கு பிராட்டி ஏன் கரிய நிறத்திலே குழந்தை பிறக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாள் என்னால் பரம்பொருள் கரிய நிறத்திலே தானே இருக்கிறான் கார்மேக வண்ண நல்லவாவன் ஆகினாலே பரம்பொருளே தனக்கு பிள்ளையாக வந்து பிறக்க வேணும் என்றால் அந்த பிள்ளை பரம்பொருள் எப்படி இருக்கும் அது கருப்பு திருமால் என்கிறவனுடைய நிறம் அவன் எப்படிப்பட்ட நிறம் என்றால் அது கரிய நிறம் தானே ஆகினாலே அந்த நிறத்திலே பிள்ளை பிறக்க வேணும் என்று அவள் ஆசைப்பட்டாள் என்று தெரிகிறது அதற்கு மேலே பீதாம்பரம் குழந்தைகள் பிறக்கிற பொழுது ஆடை இல்லாமல் தானே பிறக்கும் ஆனால் எனக்கு பிறக்கிற குழந்தை அப்படி இருக்கக்கூடாது தேவிக்கு நினைக்கிறாள் எப்படி பிறக்கணும் பீதாம்பரம் நல்ல பீதாம்பரம் பீதாம்பரத்தை அணிந்திருக்க வேண்டும் எல்லாம் பரம்பொருளுக்குரிய அடையாளங்கள் அதற்கு மேலே கமல லோச்சனம் தாமரை போன்ற கண்கள் இருக்க வேண்டும் அந்த குழந்தைக்கு பஞ்சகேதி கைகளிலே ஆயுதங்கள் பஞ்சாயுதங்கள் பகவான் ஸ்ரீமன் நாராயணனுக்கு உண்டானவை பஞ்சாயுதங்கள் என்று சங்கு வில் வாழ் தண்டு சக்கரம் என்று இப்படி எம்பெருமானுடைய கையிலே கதை ஐந்து ஆயுதங்கள் இருக்கிறது சங்கு வில் வாழ் தண்டு சங்கு என்று சங்கு வில் வாழ் தண்டு சக்கரம் என்று இப்படி எம்பெருமானுடைய கையில் ஆயுதங்கள் ஐந்து இருக்கின்றன அல்லவா அந்த ஐந்து ஆயுதங்களோடும் பிறக்க வேண்டும் இந்த குழந்தை என்று சொல்ல பீதாம்பரம் கமலலோச்சனம் பஞ்சகேதி அதற்கு மேலே இப்படிப்பட்ட குழந்தை என்ன பண்ண வேண்டும் பரபிரம்மே பிரம்மஸ்தனந்தயமயாச்சத அப்படிப்பட்ட பரபிரம்மே தனக்கு வந்து குழந்தையாக பிறந்து தன்னிடத்தில் முளைப்பால் பருக வேணும் என்று அதையும் ஆசைப்படுகிறாள் ஸ்தனந்தயம் பிரம்ம ஸ்தனந்தயம் அயாச்சத்தை பரபிரம்மே தன்னிடத்தில் குழந்தையாக வந்து பிறந்து அப்படி அந்த பாலை பருக வேண்டும் என்று அயாச்சத்தை பிரார்த்தித்து கொண்டால் தேவைக்கு பிராட்டி ஸ்ரீரங்க காந்த ஏ ரங்கநாதனே சுதகாமிய இப்படி ஒரு புள்ளை பிறக்க வேணும் என்று தேவைக்கு ஆசைப்பட்டாள் என்று சொன்னால் என்ன அதற்கு மேலே அது இன்னும் முடிவுறவில்லை போல தோன்றுகிறது என்ன அர்த்தம் அவள் எப்படியெல்லாம் ஆசைப்பட்டாளோ அப்படியே என்றோ நீர் அவளுக்கு பிறந்தீர் என்று அந்த ரங்கநாதனையே பார்த்து சொல்லுவதாக நாம் கொள்ளலாம் இல்லையா அவள் என்ன ஆசைப்பட்டாளோ அதே போல கருத்த நிறத்திலே பிறந்தான் பிறக்கிற பொழுதே ஆயுதங்களோடு பிறந்தான் என்கிறதே புராணங்கள் தெரிவிக்கின்றன பிறந்த உடனே சக்கரங்களோடு பிறந்தான் உடனே தேவக்கியும் வசுதேவரும் என்ன சொன்னார்கள் ஐயோ ஜாத்தோசி சங்க சக்கர கதாதரா ஐயோ இப்படி சக்கரங்களோடு பிறந்திருக்கிறாயே உபசம்ஹரா மறைத்துக்கொள் மறைத்துக்கொள் யா கம்சன் மிகவும் பொல்லாதவன் அவனுக்கு தெரிந்தால் ஏதாவது ஆபத்து விழித்து விடுவான் நீ சக்கரங்களை மறைத்துக்கொள் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் என்று புராணங்களிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆகையினாலே என்ன தெரிகிறது தேவைக்கு எப்படியெல்லாம் பிரார்த்தித்தாளோ அதே போல அவளிடத்தில் வந்து கண்ணபிரான் பிறந்தான் என்கிற அந்த விஷயத்தைத்தான் இந்த ஸ்லோகத்திலே பட்டர் அது பிறப்பதற்கு முன்னாலே அவள் என்ன பிரார்த்தித்து கொண்டாள் என்று அந்த விஷயத்தை எடுத்து இந்த இடத்திலே சொல்லுகிறார் கழுத்தே கட்டளையாக நீரை பருகின காலமேகம் போலே அது இருக்கக்கூடியதாய் அதுக்கு மேலே பீதாம்பரத்தை அணிந்து கொண்டிருப்பதாய் பஞ்சாயுதங்களை ஏந்தி இருப்பதாய் அப்படி ஒரு குழந்தை அது பரபிரமே தனக்கு குழந்தையாக பிறந்து தன்னிடத்தில் முளைப்பால் பருக வேண்டும் என்று தேவைக்கு பிராட்டி அவள் ஆசைப்பட்டாளன்றோ என்று இந்த ஸ்லோகத்திலே சொல்லுகிறார் அப்படி ஆசைப்பட்டபடியே நீ என்றோ என்று நாம் அதையும் சேர்த்து பார்க்கலாம் இப்படி இந்த ஸ்லோகத்திலே கிருஷ்ணாவதாரத்தை அனுபவித்தவர் இதற்கு அடுத்த ஸ்லோகத்திலே அதாவது எழுபத்தி இரண்டாவது ஸ்லோகத்திலே கண்ணபிரான் குழல் ஊதின பொழுது அதாவது புல்லாங்குழலை ஊதினான் அல்லவா அப்பொழுது அந்த பிருந்தாவனத்திலே என்னென்ன நிகழ்ந்தது என்பதை ஒரு ஸ்லோகத்தாலே மிக அற்புதமாக அனுபவிக்கிறார் शैलोऽग्निश्च जलाम्बभूव मुनयो मूढाम्बभूवुः जटाः प्राज्ञाम् आसुरगाः सगोपम् अमृताम् आसुर्महीविषाः गोव्याग्राः सगजाम्बभूवुः अपरे तु अन्याम्बभूवुः प्रभो त्वं तेष्वन्यतमां बभूवित भवद्वेणुक्वणोन्मादने வேணுக்கோணோன்மாதனே வேணுக்கோண உன்மாதனே அதாவது கண்ணபிரானந்த கருங்கு புல்லாங்குழலை எடுத்து ஊதினான் அல்லவா அப்படி குழல் கொடு ஊதின போது பெரியாழ்வார் பத்து பாசுரங்களை பாடினார் இந்த ஒரு விஷயத்திற்கு எவ்வளவு நாவலம் பெரிய தீவினில் வாழும் நங்கை மீர்களிதோர் அற்புதங்கேளீர் என்று அது என்ன அற்புதம் என்ன அற்புதம் எம்பெருமான் எப்படியெல்லாம் புல்லாங்குழல் ஊதினான் என்று அந்த ஊதின பொழுது என்ன நிகழ்ந்தது என்பதை அவர் சொல்லுகின்ற பொழுது மரங்கள் நின்று மதுதாறுகள் பாயும் மலர்கள் வீழும் வளர்கொம்புகள் தாழும் இரங்கும் கூம்பும் திருமால் நின்று நின்ற பக்கன் நோக்கி அவசெய்யங் குணமே என்று இப்படியெல்லாம் கண்ணன் குழல் ஊதின பொழுது அந்த பிருந்தாவனத்திலே நிகழ்ந்தது என்று அவர் ஒரு மாதிரி வர்ணித்தார் பெரியாழ்வார் இங்கே பராசர பட்டர் என்ன வர்ணிக்கிறார் கண்ணபிரான் குழலூதின போது சைலோக்னிஷ்ட ஜலாம் பபுவா சைலம் என்னால் மலை ஜலம் அக்னி என்னால் நெருப்பு இது இரண்டும் என்ன ஆயிற்று கண்ணபிரானுடைய குளலோசையைக் காட்டு அப்படியே நீர்பண்டமாக உருகிவிட்டது என்கிறார் மலை உருகிவிட்டது நெருப்பு அப்படியே ஜலமாகிவிட்டது என்கிறார் தண்ணீராகி விட்டது அதற்கு மேலே முனையஹா மூடாம்பபூ அங்கே இருந்த முனிவர்களெல்லாம் என்ன ஆனார்கள் அப்படியே பைத்தியம் பிடித்தவர்கள் போலே ஆனார்கள் கண்ணபிரானுடைய குளரோசியை கேட்டு மயங்கி அதிலேயே பித்து பிடித்தவர்கள் போலே ஆகிவிட்டார்கள் ஜடாஹா ஜடாஹா என்னால் முட்டாள்கள் இருக்கிறார்களே அவர்கள் என்ன ஆனார்கள் சகோபம் இடையர்களோடு கூடியவர்களாக சேர்ந்து அவர்கள் பிராஜ்யாம் ஆசுரகாக பிராஜ்ஞாம் மாசு என்ன பண்ணினா நல்ல அறிவாளிகளாக ஆகிவிட்டார்கள் அதாவது அறிவாளிகளான முனிவர்கள் மூடர்களாக ஆகிவிட்டார்கள் மூலர்களான சாமானிய ஜனங்கள் அவர்கள் அறிவு பெற்றவர்களாக ஆகிவிட்டார்கள் அதற்கு மேலே மகாஷி விஷாக பெரிய விஷத்தை உடைய பாம்புகள் என்ன ஆயிற்று என்றால் அமிர்தமாசு அப்படியே அமுதம் மயமாக ஆகிவிட்டன விஷம் போய் அவர்கள் அமுதத்தை பெருக்க தொடங்கிவிட்டன அந்த பாம்புகள் எல்லாம் என்று சொல்லுகிறார் அதற்கு மேலே கோவ்யா சகஜாம்பூவு கோ கோவியாகராக கோ என்னால் பசு வியாக்ரம் என்னால் புலி இந்த பசுவும் புலியும் ஒன்றுக்கொன்று விரோதமாக விரோதமாயிருக்குமா அதாவது பசுவை கண்டால் புலி என்ன அடித்துவிடும் அதை தின்றுவிடும் என்று சொல்லுவார்கள் ஆனால் அந்த இடத்துல என்ன ஆயிற்று கண்ணபிரான் குழலு நின்ற அந்த பசுவும் புலியும் ஒன்றோடொன்று நட்பு கொண்டோ இரண்டுமே போலி ஒன்றோடொன்று முதுகை தேய்த்து கொண்டு கண்ணபிரானுடைய குழல் கோசையை கேட்டுக்கொண்டு இருந்ததான் அதுதான் கண்ணபிரானுடைய குழலோசையினுடைய மகிமை கோவ்யாக்ராக சகஜாம் பபுவ ரெண்டும் ஒன்றோடொன்று சகஜமாக ஆகிவிட்டது என்று சொல்லுகிறார் அப்பரே து அந்யாம் பபுவா மற்றவர்களெல்லாம் என்ன ஆனார்கள் ஏன்னால் ஒவ்வொருத்தரும் ஓரோர் விதமாக ஆகிவிட்டார்கள் எல்லாவற்றையும் வர்ணித்து கொண்டு போனால் ஸ்லோகத்தில் இடமில்லையே எல்லாவற்றையும் முழுமையாக எப்படி சொல்லுகிறது ஆயினால என்ன சொன்னார் அபரேது து அந்யாம் ஒருத்தர் கூட தங்களுடைய நிலைமையிலே இருக்கவில்லை எல்லாருமே அந்த நிலைமை மாறிவிட்டது கண்ணபிரானுடைய குழலவோசி ஏற்பட்ட பொழுது புபூ பிரபோ அந்த சமயத்திலே துவம் எம்பெருமானை நீயும் கூட தேஷு அந்நமாம் பபூவித்து நீயும் கூட என்ன ஆனாய் என்றால் அவர்களிலே ஒருவனாக நீயும் ஆகிவிட்டாய் ஆ எம்பெருமான் பரத்துவம் பொலிய இருக்கிறவனும் கூட இப்பொழுது குழலூதுகிற பொழுது அந்த இடையர்களுக்குள்ளே தன்னை ஒருவனாக ஆக்கி கொண்டு இவன் மிகவும் எளிமை பொலிந்து நின்றான் அல்லவா ஆயினால் என்ன தெரிகிறது இவனும் மாறிவிட்டான் எப்படி அறிவாளிகள் மூடர்கள் ஆனார்களோ அதே மாதிரி மூடர்கள் அறிவாளிகள் ஆனார்களோ ஜலம் நெருப்பாயிற்றோ மலை உருகிறோ என்று இப்படி வரிசையாக பாம்பு அமிர்தத்தை கக்கிற்றோ என்று எல்லாம் தலைகளாக மாறினது போலே நீயும் கூட அவர்களிலே ஒருவனாக மாறிவிட்டாயல்லவா அந்த குழல் ஊதுகின்ற பொழுது என்று பவத் வேணுக்கோன உன்மாதனே இப்படி எபெருமானே நீ குழல் உனித பொழுது நீயும் அவர்களிலே ஒருவனாக மாற ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக மாறினார்கள் என்றோ அது ஒன்றோ உன்னுடைய குழலோசையினுடைய சிறப்பு என்று இந்த ஸ்லோகத்திலே அந்த கண்ணபிரான் குழலூதின அந்த விஷயத்தை அனுபவித்தார் தொடர்ந்து ஸ்ரீ பராசர பட்டருடைய ஸ்ரீசுக்திகளை அனுபவிப்போம் ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதயேர்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம் ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திரு முனிமான் சவாசினி నివాసాయ శ్రీనివాసాయ మంగళం सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं व्यङ्कटेश प्रयच्छ प्रयच्छ